ಶ್ರೀಮಾನ್ ವೆಂಕಟನಾಥಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಯಶವಾಗೃತಿ ಪರ್ಯಂತ ಯತಿರಾಜ ಸರಸ್ವತಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತ ಗುರವೇ ಭೂಯೋ ಭೂಯೋ ನಮೋ ನಮಃ. ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಘನಸ್ವರೂಪಂ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಣನ ಬದ್ಧ ದೀಕ್ಷಂ ತಯಾನಿಧಿಂ ದೇಹ ಭೃತಾಂ ಶರಣ್ಯಂ ಏವಂ ಶೀಘ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಶ್ರೀವತ್ಸಜಿಹ್ನ ಮಿಶ್ರೇಭ್ಯಃ ನಮವುಕ್ತಿಮಧೀಮಹೇ ಯದುಕ್ತಯಃ ತ್ರಯೀ ಕಂಠೇ ಯಾಂತಿ ಮಂಗಳಸೂತ್ರತಾಂ. ಪುರತಾಳ್ವಾನಡಿಯ ವರದರಾಜ ಸ್ತವತ್ತಿಲ இன்றைய தினம் 76வது ஸ்லோகத்தை நாம அனுபவிக்க போறோம். நைத்தியானுசந்தானத்துல நைத்தியானுசந்தானம்னா தன்னை குறைவா பேசிக்கிறது, இதுல ஆழ்வான் மாதிரி யாருமே வரமாட்டான் என்று சொல்றது. அந்த ஆழ்வானுடைய ஒரு காம்பீரியம் அந்த ஸ்லோகத்துல. இந்த தேவப்பெருமாள் எதிர ஆழ்வான் சாதிக்கிறார். இப்போ இத்தனை நாள் வரைக்கும் உன்னை நினைக்காத போயிட்டு இருந்தானே, உன்னை திருவடியை பத்தி உன் திருவடியை பத்தி நான் கொஞ்சம் கொஞ்சம் கூட நான் நினைக்கவே இல்லை. தொத் அபிலாஷ நிதி பிரகாணிஸ்து என்னார். தொத் அபிலாஷ நிதி பிரகாணிஹி, உன்னிடத்துல ஒரு அபிலாஷம், அபிலாஷம்னா உன்னிடத்துலயே மனசை வைக்கிறது, ஆசைப்படுறது. அந்த தேவப்பெருமாள் திருவடி ஆசைப்படுறதே ஒரு பெரிய நிதி. அது அதை பத்தி நான் வந்து நினைக்கிறதுனால பிரகிருஷ்டா ஹானிகி பிரகாணிகி நிதேகி பிரகாணிகி. அந்த பேரலான் பேரருளாளனுடைய திருவடியில நான் துளி கூட ஆசையே வைக்காத இருந்துட்டேன் நானு என்று சொன்னார். அதுக்கு 6 காரணங்கள்லாம் மின் ஸ்லோகத்துல சொல்லி சொன்னார். இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் அந்த தேவப்பெருமாள் திருவடியை பற்றி நினைக்கிறதுக்கே எனக்கு எங்க யோகியதை இருக்குன்றத சொல்றேன். ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது. வித்வேஷமான மதராக விலோப மோகாத் யாஜான பூமி ரஹமத்ர அவே நிமஜ்ஜன்மே நிர்த்வந்த்வ நித்ய நிரபத்ய மகாகுணம் த்வாம் இந்த ஸ்லோகத்துல தேவப்பெருமாளுக்கு 2 விசேஷணத்தை சொல்ற. நிர்த்வந்த்வ நித்ய நிரவத்ய என்று சொல்ற. நிர்த்வந்த பெருமாளுக்கு வரைக்கு துவந்தங்கள்னு சொல்றது, ரெட்டை ரெட்டையா இருக்கிறது இருக்க இது துவந்தம்னு சொல்லி சொல்றது. பெருமாள் விஷயத்துல பெருமாளுக்கு எதுவுமே இல்லையா, தாகம் இது ஒரு துவந்தம், சோகம் மோகம். சோகம் ஒரு வஸ்து கிடைக்காததுனால நாம நினைக்கிற மாதிரி நடக்காததுனாலயோ நாம விரும்பினது கிடைக்காததோ அல்லது விரும்பாதது வந்து சேர்ந்தாலோ அப்ப நமக்கு வரக்கூடியது சோகம். மோகம் என்னன்னாக்க எதை விரும்பணும் எதை விரும்பக்கூடாதுன்னு தெரியாத, அந்த வஸ்துவனுடைய சுகத்தை தெரிஞ்சுக்காத, அதுல போய் விரும்புறதோ இல்லை அதுல ஒரு இகழ நடக்கிறதோ, அது ரெண்டுமே சொல்றது. ஆகையால இது மோகம், இது ஒரு துவந்தம், சோக மோகம். ராகத்வேஷம், ஒரு வஸ்துவனிடத்துல ஆசைப்படுறது, அந்த வஸ்துவை வேணாம்னு சொல்லி சொல்றது, அது ஒரு இடத்துல விரும்புறது, ரொம்ப விரும்புறது, இன்னொரு சமயத்தை வெறுப்பு காண்பிக்கிறது. நிஷ்காரணமாக ஒரு வஸ்துவை விரும்புறது, நிஷ்காரணமாக வெறுப்பை காண்பிக்கிறது, இது ராகத்வேஷம். அது மாத்திரம் இல்ல, காம குரோத பிரபுத்தேகாந்த காமம் குரோதம். காமம் காமன்றது ஆசை, குரோதன்றது கோபம். இப்படி இதெல்லாம் துவந்தங்கள். இது ரெண்டு ரெண்டா சொல்றது. இப்ப
அவனுக்கு இவ எதுவுமே இல்லையாம். திருப்தி பாச பசி பணி மூப்பு எதுவுமே தேவை பெருமாளுக்கு எதுவுமே கிடையாது. பெருமாளுக்கு இதெல்லாம் சீதை குண்டத்துல இருக்கக்கூடியது. நாம நிவேதனம் பண்றோம், பெருமாளுக்கு நிவேதனம் பண்றோம், பசியா இருக்க அதுக்கு தொகுத்து நிவேதனம் பண்றோமா? நான் இல்ல, அவருக்கு பசியும் கிடையாது தாகமும் கிடையாது, ஒண்ணுமே இல்லை அவருக்கு. ஆனா அவருடைய கடந்த நம்ம எப்படி பாத்துக்கணும் அப்படின்னா, அந்த பெருமாளை ஆராதிக்கச்சு ஒரு தாய் தன்னுடைய மகன் ரொம்ப நாள் கழிச்சு ஆத்துக்கு வந்தான்னாக்க அவனை எப்படி ஆராதிப்பாளோ, அவனை எப்படி உபச்சாரம் பண்ணுவாளோ பரிவுடன், அந்த மாதிரி நாம பண்ணணும். ஒரு அதிதி, ஒரு மித்ரன், ஒரு சிஷ்யனாத்துக்கு ஒரு ஆச்சாரியன், இப்படிலாம் வந்து பெருமாளை நாம ஆராதனம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் தினச்சரியையில சாதிச்சிருக்க. இப்ப ஆனா அவருக்கு பசி பணி மூப்பு எதுவுமே இல்லாதவராக இருந்துருக்குவார். சோக மோகமோ ராகத்வேஷமோ ஒன்றும் கிடையாது. அதையால தான் அவரை பார்த்து சொல்ற நிர்வந்த்வா என்று சம்போதனத்தினால இப்படிப்பட்ட தேவப்பெருமாளே என்று தேவப்பெருமாள் தத்துல சொல்ற நித்திய நிரவத்தியன். நித்திய நிரவத்தியன் அவத்தியம்னாக்க தோஷம், இது அவத்தியமே இல்லாதவராக இருந்திருக்கிறவர் பெருமாள். எந்த சமயத்தில் நித்திய நிரவத்தியன்ற, எப்பேனா ஒரு சமயத்துல ஏதனா தோஷம் இருக்கும் நமக்கு மீதி பேருக்கெல்லாம். ஆனா இந்த பெருமாள் விஷயத்துல பெருமாளுக்கு எப்பவுமே அந்த தோஷமே இருந்தது கிடையாதான். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஹஸ்தீசா ஹஸ்தீசான்னு அந்த தேவ பெருமாளை பார்த்து சொல்ற இவருடைய இயல்பாகவே ஹய பிரச்சனைக்கனாக இருந்திருக்கிறவர் பெருமாள். கல்யாணிக்குத்தானாக கல்யாண குணங்களோட இருக்கிறது மாத்திரமல்ல, ஹேய குணங்கள் இல்லாத கல்யாண குணங்களோட இருந்திருக்கிறவர் அந்த பெருமாள். அவரை சொல்ற இப்ப தேவப்பெருமாளே, நான் உண்மை இத்தனை நாள் வரைக்கும் நினைக்காததுக்கு என்ன காரணம் தெரியுமா? மீதி ஏதோ இழுத்தும் போறதுன்றதெல்லாம் வேற விஷயம். ஆனா என்னுடைய ஆதி வியாதி, ஆதின்றது மனசுக்கு உண்டான வியாக்குளம், வியாதின்றது சரீரத்துல உண்டான ஒரு சிரமங்கள். இப்ப இந்த ஆதி வியாதி எல்லாம் இருக்கிறபடினால உமா நான் நினைக்காத போனேன்னெல்லாம் சொல்லி சொன்னேன். இது எல்லாத்தோட கூட நினைக்கிறதா இருந்தா கூட எனக்கு நினைக்கிறதுக்கு அந்த ஒண்ணு நினைக்கிறதுக்கு உண்டான யோகியத்தையே எனக்கு இல்லை. நான் எப்படி இருக்கேன்றதை நான் கொஞ்சம் சிந்தனை பண்ணிப்பாரு, நீரும் யோஜனை பண்ணிப்பாரோ. இப்படிப்பட்டவன் நான் ஒண்ணு நினைக்கலாமா என்று சொல்றாரு. நீ என்னையின் நிறைவொன்னுவில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு அப்படின்னார். நீச்சனையின் நிறைவொன்றுமில்லேன் என் கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கு. இது திருவேங்கடமுடையான பற்றி நம்மாழ்வார் சாதிக்கிற பாசனம். அதிநீச்சனாக இருந்திருக்கு அந்த திருவேங்கட தேசமோ திருவேங்கடத்தானுக்குன்ற, இப்படி ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து வரக்கூடிய நித்திய பசூரிகளுக்கோ இல்ல சொர்க்கத்திலிருந்து வரக்கூடிய தேவதைகளுக்கெல்லாம் சேவை சாச்சிந்து திருவேங்கடமுடியான் அங்க திருமலையில எழுந்திருக்க, இது போய் ஒரு பெருமையாகிய பெருமையா சொல்லி கேட்டவனாக்க, அது அது ஒன்றும் பெருமை இல்லையா? அது தேசமோ திருவேங்கடத்தான் என்ன சொல்லுச்சு. நீசனேன் நிறை ஒன்றுமில்லையே எக்கண் பாசம் வைத்த பரஞ்சுடர் சோதிக்கே, அதிநீச்சனாக இருந்திருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தெரியாது, முகத்தை ஸ்தோத்திரம் பண்ண தெரியாதவனாக இருந்திருக்கேன், உம்முடைய குணங்கள் எதுவும் எனக்கு தெரியாது, உம்முடைய ஔதாரியம் எனக்கு தெரியாது, அப்படிப்பட்டவனாக இருந்திருக்கிற என் விஷயத்திலையும் ஒரு அனுகிரகம் பண்றது இருக்க, இதுதான் உமக்கு சிறப்பே தவிர உமக்கு மீதி பேருக்கு நித்தியசூரிகளுக்கெல்லாம் வணங்கும்படியாக நேர் இருக்கிறது, அது ஒரு சிறப்பே இல்லை என்று சொல்றார். அந்த மாதிரி சொல்லச்சு அழ்வான் சொல்ல தன்னை பற்றி சாதிக்கிற, நான் எப்படிப்பட்டவனாக இருந்திருக்கேன், வித்வேஷமான மதராக விலோப மோகாதி வித்வேஷம். துவேஷம்னா வெறுப்பு, அந்த வித்வேஷம் விசேஷன வெறுப்பு. இது எதுக்காக வெறுப்பு வருது அப்படின்னா, காரணமே இல்லாத வெறுப்பு. சில பேருக்கு எல்லாம் என்ன பார்த்த உடனே வெய்யணும்னு தோணும். அது எதுக்காக வருது அப்படின்னா, ஒரு காரணமும் இருக்காது,
அதே மாதிரி சில வஸ்துக்களை பார்த்தாலே பிடிக்கலன்னு சொல்லி சொல்லணும் போல்றது பாக்கிட்டேயே. அதை பத்தி யோசனை பண்ணி, இது நல்ல வஸ்துவா கெட்ட வஸ்துவா, இதுக்கு உபயோகம் உண்டா இது உபயோகம் இல்லையா, எல்லாத்தையும் நாம விவேகம் பண்ணி அதுக்கப்புறமா இது உபயோகம் இல்லாத வஸ்து, இந்த வஸ்து நமக்கு தேவையில்லை, இந்த வஸ்து இருந்தா ஆட்ல அனர்த்தம் வரும் என்னெல்லாம் தீர்மானம் பண்ணி அப்புறமா வெளில போட்டோம்னா அது பரவாயில்ல, அந்த வஸ்துல துவேஷம் வந்தா பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு மனுஷாலோட சம்பர்க்கம் வரைச்சே கூட எடுத்த இடுப்புலயே ஐயோ அவனோட எல்லாம் சேரக்கூடாதுரா அப்படின்னு சொல்றது, அப்படித்தான் அவனுடைய சொரூபம் சுவாவம் எல்லாத்தையும் தெரிஞ்சின்ற பிற்பாடு இவனோட சேர்ந்தா நமக்கு அனர்த்தம் தான் மிஞ்சும் என்று தெரிஞ்சிருந்த பிற்பாடு கணக்கு நாம அவனை விட்டமானாலோ இல்ல அவனிடத்துல ஒரு அப்ரீதியை காண்பிச்சோமானாக்க அது பரவாயில்ல. அப்படி இல்லாத ஒண்ணுமே இல்ல, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்கலப்பா என்ன சொன்னமானாக்கா இது மாதிரிதான் இருக்கான். என்னுடைய சுபாவம் எப்படி இருக்குன்னாக்கா அழ்வான் தன்னை பத்தி சொல்லுகிறார், எனக்கு நிஷ்காரணமான ஒரு வெறுப்பு சில பேர் இடத்துல சில வஸ்துக்கள் இடத்துல வருது, வித்வேஷம், மானம். மானம்ன்றது என்னன்னாக்க இத கர்வம்னு கூட சொல்லி சொல்லலாம். அதாவது தன்னுடைய ஆபிஜாத்தியத்தை குறிச்சு நானோக்கலாம் இப்படிப்பட்ட உயர்ந்த குலத்துல பிறந்தவன்றது, நானல்லவோ இப்படிப்பட்ட வித்தியை சம்பாதிச்சவனாக இருந்திருக்கிறவன், இவ்வளவு பெரிய ஞாதாவாக இருந்திருக்கவன் நான் தான் நோக்கலன்னு நினைச்சுக்கிறது, நான் தான் பெரிய பணக்காரன்னு நினைச்சுக்கிறது, இப்படி இது மூணையும் அதாவது மதம் தன்னுடைய பிறப்புனால வரக்கூடிய ஒரு கர்வம், தன்னுடைய வித்தியினால வரக்கூடிய கர்வம், தன்னுடைய செல்வத்தினால வரக்கூடிய கர்வம், இப்படி எல்லா விதமான கர்வத்தோடையும் நான் இருந்துருக்கேன். இப்படி கர்வத்தோட இருக்கிறவன் எல்லாம் பெருமாளையே நினைக்க மாட்டான் அதையால நான் இப்படி இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்ற. ஆனா அழ்வான் விஷயத்துல அமுதனார் சாதிக்கும் பொழுது மொழியை கடக்கும் பெரும் புகழான் மஞ்ச முக்கொரும்பாம் கொழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் சரண் கூடியவின் கடத்தமை ராமானுசன் புகழ்வாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கு இனியாதும் வருத்தமன்றே. எம்பெருமானார் திருவடிய அடையிறது இருக்கட்டும், ஆழ்வானுடைய திருவடிய போறோம், அமுதனாருக்கு சாட்சாத் ஆச்சாரியன் ஆழ்வான் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஆழ்வான் திருவடிய அடைஞ்சாலே போறோம் தான். மொழியை கடக்கும் பெரும் புகழான் வஞ்சமுக்குறும் வாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் மொழியை கடக்கும் பெரும் புகழான் வாசாமு கோச்சரம். அந்த அழ்வானுடைய புகழ சொல்லணும்னாக்க இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாதா, அப்படிப்பட்ட புகழை உடையவன். வஞ்சமுக்குறும் வாம் குழியை கடக்கும் நம் கூறத்தாழ்வான் முக்குறும்புன்னு சொல்றது இருக்க அபிஜாத்திய மதம் கன மதம் வித்யா மதம் இது மூணும் தான். புறத்தாழ்வான் மிக உயர்ந்த குலத்துல அவதாரம் பண்ணுவார், சிவசகோத்திரத்துல அவதாரம் பண்ண எத்தனையோ பேருக்கு கூரத்துல எழுந்துள்ள இருந்து பாகவதாராதனம் பண்ணிருந்த மகான் அவர். அப்பேற்பட்டவராக இருந்தாலும் கூட எம்பெருமானார் திருவடியில ஆசிரியிச்சு அவருக்கு எம்பெருமானாருக்கு இப்பவும் பலகாலம் சுஸ்ரூஷ பண்ணிட்டு இருந்த ஆகையால தன்னுடைய ஆபிஜாத்தியத்தை பத்தி இன்னையே பார்க்கல. அந்த மதம் துளி கூட அவருக்கு கிடையாது, அந்த மதம் கிடையாது. ரெண்டாவது அவரை பொறுத்த வரைக்கும் குறத்தாழ்வான் பெரிய மேதாவி, பெரிய வித்வானவர். அந்த சரஸ்வதி பண்டாகாரத்துக்கு போய் காஷ்மீரத்துல போய் அந்த போதாயன விருத்தியை இவன் ரெண்டு பேருமா பார்த்தா, என்ன கொஞ்சம் அவகாசம் தான் கொடுத்துருக்கா, பாஷிகார் பாதி கிரந்தத்தை சேவிச்சார், மீதி கிரந்தத்தை பிரிச்சு கொடுத்துட்டு ஆழ்வான சேவிச்சார். இது பாஷிகார் தான் சேவிச்ச அளவை கொண்டு சிபாஷ்யம் பண்ணிட்டு வர அந்த பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிட்டு வர இன்னொரு இதை வரைச்சே
இன்னொரு பாகம் அழுவான் பார்த்தது. ஆனாலும் பாஷ்யக்காரருக்கு விசேஷமான அனுகிரகம், அந்த அனுகிரகத்தினால ஸ்ரீபாஷ்யம் பண்ணிட்டு வரேன். அவருதே பஞ்சபீர் ஆயுதைர் முராரேகன்னர், இந்த பஞ்சாயுதங்களுடைய அவதாரமாக எழுந்துள்ள இருந்தவர் பாஷ்யக்காரர், நித்தியசூரிகளுடைய அவதாரமாக எழுந்துள்ள இருந்த பாஷ்யக்காரர், அனந்தனுடைய அவதாரமாக எழுந்துள்ள இருந்தவர் பாஷ்யக்காரர், அப்பேற்பட்ட எம்பெருமானால் அந்த கிரந்தங்களை ஸ்ரீபாஷ்யத்தை எழுந்து வரச்சே அதை பட்டோலை பண்ணுவார். அவர் சொல்லிண்டே இருப்பார், இவர் எழுதுவார். பட்டோலை பண்றதுன்னா எழுதுறதுன்னு அர்த்தம். அப்போ அது எழுதிட்டு வருவார். எங்கேனா ஒரு இடத்துல தாம் போதாயன விருத்தியில பார்த்தா மாதிரி இல்லாததான வார்த்தை கணக்கு பாஷ்யக்கார் சொல்றதா இருந்ததுன்னாக்க அப்போ ஒரு நிமிஷம் நிறுத்துவேறான். நிறுத்தினாக்க சரி அதுல என்ன இருந்து நீ பார்த்தாரே அதை சொல்லுமே அப்படின்னு கேட்டா சொல்ல மாட்டேறான். என்ன ஆச்சாரியால் இடத்துல ஆச்சாரியன் சொல்றது தப்புன்னு சொல்றது வார்த்தை, அது ஒரு பெரிய ஒரு தோஷம் அது. ஆகையால அவர் ஒரு நிமிஷம் நிற்பே, அந்த நிக்கிறது என்னன்னா அதுவே தத்வித்தி பிரணிபாதேனா பரிப்பிரஷ்னம் என்னன்னு சொல்லி அது பரிப்பிரஷ்னம் மாதிரி தனக்கு விளங்கலைன்ற மாதிரி சொல்லணுமே தவிர நீர் சொல்றது சரியில்லைன்றது சொல்லக்கூடாதுன்னு பண்ணவர். வித்யா மதம் இல்லாதவராக எழுந்தருள் இருந்தவர் கூறத்தாழ்வான். அடுத்தது பார்க்கணும். கூறத்தாழ்வான் பெருமானாருடைய நைமனத்தின் பேர்ல ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்துருள்ற கூடவே ஆழ்வானுடைய தேவிகள் ஆண்டாள்னு திருநாமம் அவளுக்கு. அந்த ஆண்டாளும் ஆழ்வானும் ஒன்னா போற. ஆழ்வான் பெரிய பணக்காரர், அவருக்கு இருக்கிற விபூதி கொஞ்ச நஞ்சம் இல்ல. எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கும் அத்தனை பாகவதாளுக்கும் ஆராதனம் பண்ணிருந்தவர் ஆழ்வான். சரி இங்கேருந்து போறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போறோம். அவர் தங்க தட்டுல சாட்டிருந்தவர். இவருண்டு எதுவும் சொல்லாத அவர் சாப்பிடுற தங்க தட்டை மாத்திரம் மடியில வச்சுட்டு போனாலாம். இது ஆழ்வானுக்கு ஒரு சமயம் தெரிஞ்சு போயிடுது. அந்த காலத்துல நடந்து போறார், ராத்திரியா இப்போச்சு இருட்டுல நடந்து போற, பயமா இருக்குதுன்னு சொல்லி சொல்றாளாம் ஆண்டார். அப்போ ஆழ்வானுடைய தேவிகள், அது மடியில கனம் இருந்தா தானம்மா பயப்படணும், மடியில கனத்தை விட்டுட்டு போனா சரியா போயிடும்னு சொல்லிட்டு அவ மடியில இருந்து எடுத்து அந்த தங்க தட்ட அந்த வழியில எடுத்து இப்படி ஒரு மூன்று விதமான மதமும் இல்லாதவர் ஆழ்வான். தன்னை இங்க நித்தியானுசந்தானம் பண்ணிக்கிச்சே தான் வித்வேஷமான மானன்றது. இது இப்படிப்பட்ட ஒரு கர்வத்தோட நான் இருந்திருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிறேன். இது இதுல ஒரு கேள்வி வருது, தன்னை இப்படி தாழ்த்தி பேசிக்கலாமா? சாஸ்திரத்துல சொல்லச்சே தன்னைத்தானே புகழ்ந்தும் பேசக்கூடாது, தன்னைத்தானே தாழ்த்தியும் பேசிக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இப்படி ஆழ்வான் தன்னைத்தானே நீச்சமா ஆக்கி சொல்லிக்கலாமான்னு கேட்டாக்க அதுக்கு சொல்லச்சே, ராமாயணத்துல ஒரு இடத்துல அனுமார் சொல்லிக்கிறேன், ராமரே ராவணன் இடத்துல வரச்சே, ராமரே வரவாண்டா நான் ஒத்தனே இந்த லங்கை மொத்தத்தையும் துவம்சம் பண்றதுக்கு சாமர்த்தியம் உடையவன், அவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்று அவர் ஹனுமார் சொல்றார். அப்போ ஆத்மோத்கர்ஷம் தானே அப்படின்னா சில இடங்கள்ல தேவைப்படணும். எல்லா இடத்துலயுமே அப்படியே நைச்சான சந்தானம் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு போறதுன்றது இருக்கு, அது தேவைதான். ஒரு சில இடங்கள்ல நம்ம நைச்சான சந்தானமும் பண்ணி ஆகணும். ஆச்சாரியால் சொன்னதில்ல தெரிஞ்சிருந்தா கூட அதை ரொம்ப வெளிப்படுத்திட்டு கர்வமா நடந்து கூடாது. நமக்கு எதிரிகளாக இருக்கிறவாள் சன்னதியில இல்ல இந்த ஸ்ரீ வைஷ்ணுவால தூஷிக்கிறவாள் நடுவுல வரச்சு நாம அதை தெரியப்படுத்தவும் பண்ணணும். ஆகையால் நம்மளுடைய ஒரு பராக்கிரமத்தை நம்மளிடத்துல இருக்கக்கூடிய வித்தியையும் வெளிப்படுத்தவும் வேண்டியது அவசியமா இருக்கும். இதுதான் நம்ம பெரியவாள்லாம் பண்ணிருந்தது, அததான் இங்க ஆழ்வானும், அதாவது ஆழ்வான் பண்ணினதுதான் நம்ம பெரியவாளும் அனுஷ்டிச்சிருந்தார். அதை இங்க பாக்குறோம். வித்வேஷமான மதராக, இப்ப இது மானம்ன்றதுக்கு சொல்லிட்டோம். அடுத்தது மதம். மதம்ன்றது என்னன்னா நமக்கு சில விஷயங்கள், நிறைய பணம் வந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தானா கொழுப்பு வந்துடும்.
பின்னக்காரி என்ன மாதிரி யாரா பணக்காரன்ற மாதிரி எண்ணம் தானா வந்துடும். ஆகையால இப்படிப்பட்ட எண்ணம் வரக்கூடாது. ஆனா எனக்கு இத்தனால அது வந்துட்டு இருக்குது. வித்வேஷமான மத ராக வஸ்துக்கள்ல ஆசை, இது வேணும் அது வேணும் அது வேணும்னு நிட்டு. இதுக்கு முன்னதான் அழுவான் சொன்னார், ஒவ்வொரு நாளும் நாம வந்து பிள்ளைக்கோசரம் பார்த்துட்டு இருக்கோம், பேரனுக்கோசரம் பார்த்துட்டு இருக்கோம், இதெல்லாம் தான் நாம நினைச்சிட்டு இருக்கோமே தவிர நமக்கு என்னன்றத பத்தி நாம நினைக்கிறதே இல்லையே. அதனாலதான் தேவைப்படுவாள் திருவடி வார்த்தை திருவடியை நான் நினைக்காத இருந்துட்டேன்னு சொல்லி இதுக்கு முன்ன சொல்லி சொன்னார். இப்ப இது இதுக்கு காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு அளவு சேர்த்து வச்சோம் போறோம் அப்படின்னாக்கா அது போறோன்ற எண்ணம் இல்லாமல் இது பேரனுக்கு வேணும், பொண்ணுக்கு வேணும், பேத்திக்கு வேணும், இன்னும் இவாளுக்கு வேணும், இந்த பிள்ளைக்கு வேணும், அந்த பிள்ளைக்கு வேணும்னு எல்லாம் பண்றது இருக்க, இதுதான் ராகம் ஆசை. வித்வேஷமான மத ராக விலோபம் விலோபம். அதாவது சில சமயங்கள்ல பெருவாள் நமக்கு நிறைய பிடிச்சிருப்பேன், அது யாருக்கும் கொடுக்கறதுக்கே மனசே வராது இருக்கிறது, அதுவும் சத்து கொடுக்கறதுக்கு மனசு வராது இருக்கிறது, அபாத்திரத்துல விநியோகம் பண்றது, மொத்தமா அச்சம் போடுவான் ஒருத்தன். இது பண்ணாத யார் யாருக்கெல்லாம் எப்பப்பெல்லாம் முடியுமோ அவளுக்கெல்லாம் சத்தாத்திரத்துல விநியோகம் பண்றது இருக்க, அது விசேஷம். இது நமக்கு மாத்திரம் இல்ல, சேர்ந்த பசங்களுக்கெல்லாம் கூட, நம்ம சேர்ந்தவாள் எல்லாருக்குமே இது நல்லது உண்டு பண்ணுன்ற ஒரு புத்தி இல்லாமல் நடந்து கொண்டது இருக்க, அதுதான் விலோபம் என்பதாக சொல்றது. வித்வேஷமான மதராக விலோப மோகம் மோகம். இந்த மோகம்ன்றது அதாவது எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றதுல ஒரு தெளிவு இல்லாத இருக்கிறது, இதுதான் மோகம். இந்த காரியத்தை பண்ணா இது பண்ணப்படாத காரியம், இதை பண்ணா அனர்த்தம் வரும், இதை பண்ணா நமக்கு நல்லது வரும், என்ன தெரிஞ்சு பண்றது இருக்க, இது விவேகத்தினால நடக்கூடியது. அந்த விவேகத்துக்கு எதிர்த்தட்டாக இருக்கிறது தான் மோகம். அந்த மோகத்தினால நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்க விபரீத அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கோம். அதுதான் இந்த இடத்துல சாதிக்கிறார். வித்வேஷமான மதராக விலோப மோகாத்யாஜான பூமி. மோகம் முதலிய இத்தனை விஷயங்களுக்கும், இப்ப சொன்ன என்னென்ன தோஷங்கள் உண்டோ அத்தனை தோஷங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானம் நான் தான். என்னிடத்துலதான் இத்தனையும் இருந்துருக்கே தவிர வேற யாரிடத்துல இவ்வளவு ஒன்றும் கிடையாது. இப்படி இந்த அதோடு இல்லை, இப்படிப்பட்ட இதுக்கு உற்பத்தி ஸ்தானமாக இருந்துட்டு இந்த சம்சாரத்துல நான் மூழ்கி கிடக்கிறேன். நான் இப்படிப்பட்ட நான் மகாகுணம் துவாம் ஸ்ரயித்தும் ஈட்சித்தும் ஈப்சித்தும் கஹா அப்படின்னு நான் அப்புறம் இறங்குறேன். ஒரு விழா முடிச்சுட்டு இறங்குறேன். இப்ப நான் போய் உம்மை பெருமாளை நான் நினைக்கணும், உம்மை ஆசிரியக்கணும். உம்மை ஆசிரியக்கிறதுக்கு என்னிடத்துல ஒரு குணமும் இல்லை, ஒரு குணமும் இல்லாத இருக்கச்சே நான் எப்படி உண்மை ஆசிரியக்கிறதுன்றது ஒரு முதல் பாயிண்ட், முக்கியமான ஒரு விஷயம். நீர் எப்படி இருக்கீர் அப்படின்னா, நீர் மகாகுணத்தை உடையவராக இருந்துருக்கவர், அம்மான் அழிப்பிரான் என்று சொல்லும்படியாக இருந்துருக்க, உம்முடைய குணம் என்னன்னு சொல்ல முடியாததாக இருந்துருக்க, அப்பேற்பட்ட மகானாக நீர் இருந்துருக்க, அத்திநீச்சனாக இருந்துருக்க, நான் எப்படி உம்மை ஆசிரியக்கணுன்ற எண்ணமே எனக்கு எப்படி வரலாம், இதுவே எனக்கு வரக்கூடாதே, ஆகையால் நான் அதை பத்தி நான் ஆகிட்டு என்று ஒண்ணு ஸ்ரயித்தும் ஈட்சித்தும் அப்படின்னார். ஆசிரியத்தும் ஈட்சித்தும் மூணு விஷயம் சொல்ற, ஈட்சித்தும் ஈப்சித்தும் அப்படின்னார். அந்த தேவப்பெருமாளை ஆசிரியக்கிறதுக்கு, தேவப்பெருமாளை சேவிக்கிறதுக்கு, தேவப்பெருமாளை விரும்புறதுக்கு, இப்படி மூணு விஷயத்திலையும் நான் எப்படி ஒன்னும் இடத்துல பண்ண முடியும்னு சொல்லி தேர பண்றேன். அப்ப சொல்லச்சே இவர் சொல்ற விஷயம் என்னென்ன, நீக்கனே நிறைவொன்றும் இல்லைன்ற மாதிரி, எத்தனா கல்வ ஆஞ்சநேயே சப்ரசம்சா குவச்சித் குணகா ததா ஆத்மனிந்தா ஸ்வதைன்யாபனஸ்தலே என்று சொல்லப்படுகிறது. அதாவது தன்னை இவ்வளவு நீச்சமா ஆழ்வான்னு சொல்லிக்கணுமான்னாக்க,
அனுமார் விஷயத்துல சொப்ரசன்ஸ்ன்றது சில சமயங்கள்ல எப்படி அவசியமாக இருக்கிறதோ அதே மாதிரிதான் தன்னுடைய நீச்சபாவத்தை நைச்சானுசந்தானம் பண்ணமானாக்க தன் விஷயத்துல பெருமாளுடைய தய சம்பூர்ணமாக இருக்கும்ன்றதுக்காக இப்படி ஒரு நைச்சானுசந்தானம் பண்றோம் என்று சொல்றார். இது அம்மான் நாயிற்கான் எவ்விடத்தான் என்பதற்கனால நீர் எங்க இருக்கே நான் எங்க இருக்கே அகையில ஆசிரியிக்கிறது எனக்கு ரொம்ப இதை பத்தி நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்றேன். காணுமாறுருளாய் காக்குத்த விளங்க நாள் காணவாராய் அப்படின்னெல்லாம் ஆழ்வார் மாதிரி இவரச்சு இந்த மாதிரி எதனா எனக்கு விசேஷ குணம் இருந்ததுன்னாக்க உம்முடைய கட்டாட்சம் வேணும்னு சொல்லிட்டு உம் எதிர வந்து நிக்கிறதுக்கு ஒரு யோக்கியத்தை உடையவனாக நான் இருக்கலாம். ஆனா அந்த கட்டாட்சத்தை ஆசைப்படுறதுக்கே எனக்கு யோக்கியத்தை இல்லையேன்னு அதை ஈட்சித்தம்னு சொல்லி சொல்றேன். இது வரைக்கும் ஒரு சுவாரஸ்யம், கதாபுன சங்கர தாங்க கல்பக துவஜாரவிந்தாங்குக வஜ்ரலாஞ்சன திரிவிக்ரமத்வ சரணாம்புஜத்வயம் மதியமூர்தானம் அலங்கரிஷ்யதி. அப்பா எம்பெருமானை பார்த்து சொல்ற ஆரவந்தார் கதர்ற வார்த்தை, உம்முடைய திருவடி என்னுடைய தலையில எப்ப வந்து அந்த உம்முடைய திருவடி எப்பேற்பட்ட திருவடியாக இருந்திருக்குனாக்க இதுல எத்தனையோ ரேகைகள்லாம் இருக்கு, சங்க ரேக சக்கர ரேக ரத ரேக இப்படிலாம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ரேகைகளோட கூட இருந்திருக்க உம்முடைய திருவடிய என் தலையில நான் எப்ப வச்சுக்க போறேன், எனக்கு எப்ப அது பிராப்தமாக போறதுன்னு வளவந்தார் கதர்றார். அந்த மாதிரி இவர் அருகில் சென்று அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான பாக்கியத்தை பெற்று அதுக்கு ஏற்றதாக இருந்திருக்கிற பெருமாள் திருவடியை தன்னுடைய தலைமையிலேயே வைத்துக் கொள்ளும்படியான ஒரு நிலைப்பாடுன்றது எப்ப எனக்கு வரும்ன்றது தெரியாதுன்றதுக்கு அதை ஈட்சித்தும் அப்படின்னு சொல்லச்சே இதெல்லாம் இது ஆசைப்படுறது வரும்போது இருக்கட்டும், அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கே நான் லாய்க்கு இல்லாத ஒன்றாக நான் இருந்துருக்கேன்னு சொல்லி சொல்றாரு. ஆகையால ஈட்சித்தும் ஈட்சித்தும் வா அப்படின்னு இப்ப ஈட்சித்தும் காண்பதற்கு ஈட்சித்தும்னாக்க விரும்புவதற்கு இது வரவா செலவா எல்லாரும் எல்லாம் எதுவானா விரும்பலாம். அந்த மாதிரி நாமளும் அந்த எம்பெருமானுடைய திருவடிய நாமளும் விரும்பலாமல்ல, தேவப்பெருமாள் திருவடி நாமளும் விரும்பலாமல்ல, நான் அப்படின்லாம் இல்லையே, அந்த விரும்புறதுக்கும் ஒரு யோக்கியத்தை வேணுமே, நான் எதனா ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேனா, நான் ஒரு நல்ல காரியமும் பண்ணல, வித்வேஷமான முதலாக விலோப மோகாதின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட எத்தனை லோகத்துல எத்தனை கட்டகுணங்கள்லாம் இருக்கோ அத்தனை கட்டகுணங்களுக்கும் உற்பத்தி ஸ்தானமாக நான் இருந்துருக்கேன், இப்படி நான் உற்பத்தி ஸ்தானமாக இருக்கச்சு, அதோட இந்த சம்சாரத்திலேயே மூழ்கி மூழ்கி எழுந்துருக்கேன், இந்த சம்சாரத்தை விட்டுட்டு வெளியில போகணுன்ற எண்ணமே இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன். அப்படி இருந்துருக்கிறவன் அந்த தேவப்பெருமாளுடைய திருவடிய நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன யோக்கியத்தை இருந்துருக்கு, தேவப்பெருமாளுடைய ஈர்ப்பித்தும் நானும் அந்த தேவப்பெருமாள் திருவடி அடைந்து அவருக்கு அடைக்கலமாக ஆகி அவராலே ரட்சிக்கப்படும் வஸ்துவாக ஆகணும்னு ஆசைப்படுறதுக்கு அந்த தேவப்பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறதுக்கே எனக்கு யோக்கியத்தை இல்லாதவனாக நான் இருந்துருக்கேன்னு நானு. ஆகையாலதான் என்னால அந்த தேவப்பெருமாளுடைய திருவடியை பத்தி நினைக்க முடியல, இது என்னுடைய பாப்ப விசேஷம், நான் இந்த சம்சாரத்துல இருந்திருக்கிறதுனுடைய ஒரு நிலை இது என்று இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் தன் விஷயத்துல நைச்சானுசந்தானம் பண்ணுகிறார். ஆழ்வான மாதிரி நைச்சானுசந்தானம் பண்ணிக்கிறவா யாருமே கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல ஒண்ணு கூட அவருக்கு கிடையாது, எல்லாமே நமக்காக சொன்ன வார்த்தை. நமக்கு தான் சில சில பாப்பங்கள், நம்மளுடைய பாப்ப விசேஷத்தினால நம்ம பார்த்தா சில பேருக்கு பிடிக்க மாட்டேன்றது, நமக்கு சில பேரை பார்த்தா பிடிக்க மாட்டேன்றது, நாம ஏதோ வெறும கொஞ்சம் ஊமையா இல்லாத உளறினா கூட இந்த உளறுவாயினா இருக்கிறது மாத்திரமே நாம இன்னும் பெரிய வித்வானாட்டம் நினைச்சுக்கிறோம், பெரிய காலக்ஷேபம் பண்றோம், அர்த்தம் பண்றோம், இதை பண்றோம்னு சொல்லிட்டு இருக்கிறது ஒன்றும் கிடையாது, ஒரு அக்ஷரம் தெரியாது நமக்கு இப்படி இருக்கிறதுன்றத யாருமே ஒத்துக்க மாட்டேன்றா, அது ஒரு சன்னிவேசம். அது இதுதான் நமக்கு மானம் இருக்க பெரிய கர்வத்து குறவே இல்லை. ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம் ஒன்னு சொல்லிட்டா போறோம், இல்ல அழுவார் பாசுரம் ஒன்னு தெரிஞ்சுட்டா போறோம்,
என்னைக்கானா ஒரு நாள் ஏதனா ஒரு ரெண்டு வார்த்தை சொல்ற தெரிஞ்சிருத்துனா போறோம், கொஞ்சம் பணம் வந்துருத்துனா போறோம், அர்த்தம் பணம் அல்பம் பணம் பிடிச்சா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான்னு சொல்லுவா. அந்த மாதிரி என்னென்ன உண்டோ எல்லா காரியத்தையும் நாம பண்ணிட்டு இருக்கோம். நாம ஆசை கேட்க வேண்டியது இல்லை. லோபம் யாருக்கானா எதனா சத்பாத்திரத்துக்கு பாகவதாளுக்கு எதனா கொடுத்து எதனா பண்ணிருக்குமா? வாங்கிட்டு தான் பழக்கமே தவிர கொடுக்கறதுன்றதே நம்ம டிக்ஷனரியிலேயே இல்லாத இருந்துருக்கு. இது மோகம் எது நல்லது எது கெட்டதுன்றது தெரியாது இருந்துருக்கு. இது மொத்தம் நமக்கு தான். இது இப்ப நாம என்ன பண்றோம்னா, இத்தால சூழப்பட்டதுனால தேவப்பெருமாளை பத்தி நினைக்காதவே இருந்துருக்கும். அவர் திருவடியை பத்தி நினைக்கிறதே இல்லை. இப்ப நினைக்கிறதுக்கு நமக்கு யோக்கியத்தையும் இல்லை, அதை ஆசைப்படுறதுக்கும் யோக்கியத்தை இல்லை, அவர் தேவப்பெருமாள் திருவடியை சேவிக்கிறதுக்கும் நமக்கு யோக்கியத்தை இல்லை. எதுவுமே அதை ஆசிரியச்சு நமக்கு நல்லது வரணும்னு பிரார்த்திக்கிறதுக்கே யோக்கியத்தை இல்லாதவனாக நான் இருந்துட்டு இருக்கேன் நானு. ஆகையால இடத்துல நான் வேற என்ன சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல என்று ஆழ்வான் இந்த ஸ்லோகத்தினால தன்னை குறைவா சொல்லிண்டு, தன்னை குறைவா சொல்லிக்கிற வாயில் இது இது மூலமாக நம்மளுடைய நிலைய லோகத்துக்கு வெளிப்படுத்தி இப்படி இருக்கக்கூடாது, இவைகள்ல இருந்து நாம வெளியில வந்து நாம தேவப்பெருமாளுடைய திருவடியை பற்றி நினைக்கும்படியாகவும் அந்த தேவப்பெருமாள் திருவடியை ஆசிரியிக்கும்படியாகவும் அவருடைய கட்டாட்சம் நம்ம மேல இருக்கும்படியாகவும் நாம நடந்து கொள்ள வேணும் என்பதை நமக்கு உபதேசம் பண்றார் இந்த ஸ்லோகத்தினால ஆழ்வான். அப்படி ஆழ்வானுடைய நிலை, அதாவது ஆழ்வான் சொல்லியிருக்கிற விஷயம் இருக்க நமக்கு முழுசா பொருந்தும். இதுல இருந்து நாம வெளியில வந்து இந்த தேவப்பெருமான் திருவடிவாரம் ஒண்ணுதான் நமக்கு கதின்றதை புரிஞ்சுண்டு, சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால ஆச்சாரியனுடைய ஒரு சன்னிதானத்துல நாம பரநியாசம் பண்ணிண்டு இங்க இருக்கிற வரைக்கும் அந்த தேவப்பெருமாள் திருவடிக்கு கைங்கரியம் பண்ணிண்டு மீதி நாள்லையும் பரிபூர்ண பிரம்மானுபவம் பண்ண வேணும் என்பதை அந்த தேவப்பெருமாள் திருவடி வாரத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.